மழையே கிடையாது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாம், காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒர்க்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நம்ம வண்டியில் ஆயில் செக் பண்ண போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஆரம்பமே சும்மா பட்டே கிளப்பின்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, சும்மா எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்களா காலையிலேயே சூரிய உதயம் வெளியே வரும்போது சும்மா அதிருதுலன்ற மாதிரி கொளுத்தின்னு வெளியே வருது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:10 ஆகுதுங்க. நேற்று அளவுக்கு இன்றைக்கி நமக்கு சவாரி இல்லை, அதனால் நம்ம வந்து சீக்கிரமாகவே வீட்டுக்கு சாப்பிட போய்ட்டுருக்கோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. இப்போ தான் ரெண்டாவது சவாரி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம். வீட்டுக்கு போகிற வழியில் அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல மாதிரி இது. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 ஆகுது, ஆனால் இன்னமும் வெயிலுடைய தாக்கத்தை பாருங்கள், வெயில் குறைஞ்சப்பாடு இல்லை, ரொம்ப கடுமையான வெயிலுங்க, முடியல. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக். இது ஜி உங்களின் குரல், நான் பாஸ்கர். நம்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி 6:30 ஆகுதுங்க, காலையிலே எழுந்திரிச்சியாச்சு, நம்ம ஒர்க்கெல்லாம் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன வேலை என்ன இருக்க போகுது நமக்கே தெரியாது. ஸோ பார்க்கலாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா June 2. ஸோ ஆனால் வந்து ஏப்ரல் மே முடிஞ்சும் கூட இந்த வெயில் வந்து குறையவே இல்லைங்க, மழையே கிடையாது. நம்ம சைட்லாம் சுத்தமாக மழையே கிடையாது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாம், காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்னென்ன ஒர்க் இருக்குன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடனே இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸோ கைஸ், சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோவை யூடியூப் சஜஷனில் அடுத்தவங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன சம்பவன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒர்க்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நம்ம வண்டியில் ஆயில் செக் பண்ண போகிறோங்க. இது ஆயில் கேஜி, இதில் தான் நம்ம எடுத்து செக் பண்ண போகிறோம். ஸோ வண்டியில் ஆயில் செக் பண்ண போகிறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீலில் டயரில் ஆயில் லீக்கேஜ் ஆகுதுங்க, அது என்னென்னு பார்க்கணும். வண்டி வந்து பழைய மாடல் வண்டிங்க, 2013 வண்டி, மாடல் வண்டி. ஸோ இது என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆயில் செக் பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அந்த டயர் கடியில் இருக்கிற ஆயிலை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் நம்ம செக் பண்ணுவோம், ஆயில் செக் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம திருவண்ணாமலை போனால் தான் மெக்கானிக்கிட்ட அது என்னன்றதை பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம், ஆயில் செக் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பக்கவாக ஆயிலை செக் பண்ணிட்டோங்க, ஆயில் கம்மியாக இருந்தது, ஆயில் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டுங்க. ஸோ அடுத்தது என்ன ஒர்க்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி உங்களுக்கு சூரிய உதயத்தை நான் காமிக்கலை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, ரொம்ப உக்கிரமாகவே உதயமாகுது. ஸோ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஆரம்பமே சும்மா பட்டே கிளப்பின்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, சும்மா எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்களா காலையிலேயே சூரிய உதயம் வெளியே வரும்போது சும்மா அதிருதுலன்ற மாதிரி கொளுத்தின்னு வெளியே வருது. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி வெயிலின் தாக்கம் இருக்க போதுனே தெரியல. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 8:30 ஆகுதுங்க, பக்காவாக ரெடி ஆகிட்டோங்க. ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்றத நமக்கு எந்த பிளானிங்கும் கிடையாது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை, பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு தேவைகள், அந்த தேவைகள் நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம், நானும் செஞ்சிட்ருக்கேன். பார்க்கலாம் எல்லாருக்கும் அந்த தேவை பூர்த்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எல்லோரும் அவங்களோட முயற்சியை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அந்த பண்ணிகிட்டு இருந்தால் தான் அந்த விடாமுயற்சி தான் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். ஸோ வாங்க, கண்டினியூவாக வாங்க, நம்ம டிஃபன் சாப்பிட்டு அடுத்தது ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது இன்றைக்கி என்ன நிலமைன்னு தெரியாது. ஸோ காலையில் 8:00 ரெடி ஆகிடுச்சு, டிஃபன் சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம். இன்றைக்கும் மதிய சாப்பாடு 8:00 நமக்கு தெரியாது, சாப்பாடு எந்த டைம் சாப்பிட போகிறோன்னு நமக்கு தெரியாது. வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய டிஃபன் ரெடி ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள். இன்றைக்கி காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரி, பூரி தாங்க, பூரி ப்ளஸ் நமக்கு உருளைக்கிழங்கு, பூரி உருளைக்கிழங்கு தாங்க நம்மளுடைய டிஃபன். காலையில் ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம சாப்பிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போக போகிறோம், அதுதான் நம்மளுடைய வேலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க, அது உடம்புக்கும் நல்லது ப்ளஸ் நம்மளுடைய காசும் சேவ் ஆகும். மேக்ஸிமம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லது, வீட்டில் செய்கிறத சாப்பிடுங்க காலையில் எதுவாக இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டு அடுத்து என்னன்றதை பார்க்கலாம், தொடர்ந்து வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இன்னமும் நம்ம எந்த சவாரியும் போகலை, ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் எந்த சவாரி வருதுன்னு தெரியல. காலையிலே கிளம்பி வந்துட்டோம், ஆனால் இது வரைக்கும் சவாரி இல்லை. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம் இன்றைய நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே, இப்போ மணி பார்த்திங்கன்னா 1:10 ஆகுதுங்க. நேற்று அளவுக்கு இன்றைக்கி நமக்கு சவாரி இல்லை, அதனால் நம்ம வந்து சீக்கிரமாகவே வீட்டுக்கு சாப்பிட போயிட்டுருக்கோம். வண்டி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. இப்போ தான் ரெண்டாவது சவாரி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகிற வழியில் தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு சவாரி இல்லைன்றதில் நேற்று மாதிரி நம்ம பசி பட்டினியை கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம சீக்கிரமாகவே வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்களா, இவர் எங்கே மாதிரி படுத்துருக்கிறார் பார்த்திங்களா. இவர் அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல மாதிரி இது. ஏய் ஜக்கி, ஜக்கி ஏய் படுத்துருக்காரு பார்த்திங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா சாப்பிடுவோம். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வந்துட்டோங்க. என்ன சாப்பாடுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லலை. சாப்பாடு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான். தயிர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த சாதம் சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. வந்து நம்ம ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் இனிமேல் அடுத்து என்னென்னு தெரியல. கொஞ்சம் இப்போது வந்த பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி சவாரி கம்மி தான். நேற்று ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு சவாரியில் போய் மாட்டிக்கிட்டோம். சாப்பிட்றதே 4 மணி ஆச்சு. ஸோ இன்றைக்கி பரவாயில்ல. ஏன் தம்பி, என்ன தூக்கமா? ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 ஆகுது. ஆனால் இன்னமும் வெயிலுடைய தாக்கத்தை பாருங்கள். வெயில் குறைஞ்சப்பாடு இல்லை, ரொம்ப கடுமையான வெயிலுங்க. முடியல, அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி வயிறு தான் ரொம்பது, ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ வெயில், ரொம்ப மழை வருமோன்னு தோணுது. இந்த வெயிலுக்கு என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் வெயில் எப்போ தனிதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களது விடைபெறுகிறேன்.